வீரன்பிற்கும் மதிப்பிற்குரிய வாக்காள பெருமக்களே, டான் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கங்கள். உங்கள் முன்னிலையில் கலாநிதி பாலசுந்தரன் காசிநாதன் ஆகிய நான் மாம்பழச் சின்னத்திலே தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் சார்பில் 7வது இலக்கத்திலே போட்டியிட வந்திருக்கின்றேன். எமது தமிழ் தேசிய பசுமை இயக்கம் என்பது கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னராகவே ஆரம்பிக்கப்பட்டு கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே போட்டியிட்டு ஒரு சில இடங்களை வெற்றி வாகை கொண்டது. அது மட்டுமல்லாது எமது தமிழ் தேசிய பசுமை இயக்கமானது தமிழ் தேசியம் என்பதோடு சூழலியம், சுயநிர்ணய உரிமை ஆகியவற்றை தன்னகத்தே கொண்டதாக அமைந்திருக்கின்றது. எங்கும் எதிலும் பசுமை என்ற கோட்பாட்டின் மையத்திலே சூழலியத்தை மையப்படுத்திய ஒரு கட்சியாக பரிணமித்திருக்கின்றது. எந்த ஒரு கட்சியாலும் உளங்கொள்ளப்படாத ஒரு சூழலியம் என்ற அந்த தாரக மந்திரத்தை எமது தமிழ்த் தேசிய பசுமை இயக்கம் கொண்டிருக்கின்றது. இத்தகைய அந்த இயக்கத்தினுடைய தலைவராக பொன்னத்துறை அங்கர்நேசன் ஐயா அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். அவர் கடந்த ஆண்டுகளிலே விவசாய அமைச்சராக பணிபுரிந்த பெருமகன். அவருடைய இலக்கம் ஒன்று. அவரின் கீழ் இலக்கம் 7 நான் போட்டியிட முன்வந்திருக்கின்றேன். இந்த வகையிலே எங்களுடைய தமிழ் தேசிய பசுமை இயக்கம் வீர்நடை போடுகின்ற ஒரு வளர்ந்து வருகின்ற ஒரு இயக்கம் என்பதை இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். நாங்கள் சுயேச்சை குழுக்கள் என்ற போர்வையிலே எங்களை எண்ணக்கூடாது. சுயேச்சை குழுக்கள் என்றால் மலைக்கு முளைக்கும் காளான்கள் என்று எண்ணுகின்ற அந்த நிலைமை இருக்கின்றது. ஆனால் நாங்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. நாங்கள் பசுமை இயக்கத்தினர், பசுமை புரட்சியை ஏற்படுத்துவதற்கு முன்னிற்பவர்கள். அந்த வகையிலே நாங்கள் தொடர்ந்து உங்களோடு இருப்போம். உங்களுக்காகவே நாங்கள் பாடுபடுவோம். எங்களுடைய கல்வி, கலாச்சாரம், பொருளாதார மேம்பாடு என்பவற்றில் பசுமை காண வேண்டும் என்ற அந்த வகையிலே நாங்கள் உழைப்பதற்காக முன்வந்திருக்கின்றோம். இந்த வகையிலே எங்களுக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை, அதாவது மாம்பழச் சின்னத்துக்கு 8, அதற்கு பிறகு திருவாளர் அங்கர்நேசன் அவர்களுடைய 1வது இலக்கத்துக்கு புள்ளடியிட்டு, எனது இலக்கமாகிய 7வது இலக்கத்துக்கும் புள்ளடியிட்டு, மேலும் ஒரு இலக்கத்தை நீங்கள் தெரிவு செய்து புள்ளடியிடலாம். இங்குள்ளதே உங்களுக்கு இந்த வாக்குச்சீட்டை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகின்றேன். இந்த மாதிரி வாக்குச்சீட்டிலே இறுதியிலிருந்து நாங்கள் பார்க்கின்ற போது சுயேச்சைக்குழு 8 என்று இருக்கின்ற அந்த மாம்பழச் சின்னத்தை நீங்கள் அடையாளமிட வேண்டும். அதாவது மாம்பழச் சின்னத்துக்கு நேரே புள்ளடியை 8, அடுத்ததாக நீங்கள் எனது இலக்கமாகிய 7க்கு புள்ளடியிட்டு, அடுத்ததே திருவாளர் அங்கர்நேசனையாவினுடைய இலக்கமாகிய 1க்கும் புள்ளடியிட்டு, மேலும் ஒருவரை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும். ஒருவர் 3 வாக்குகளை பயன்படுத்த முடியும். இவற்றை பயன்படுத்துகின்ற போது மிகவும் அவதானமாக நீங்கள் செயல்பட வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். ஏனென்று சொன்னால், கடந்த காலங்களிலே பல வாக்குச்சீட்டுகள் பிரயோசனம் அற்றதாக போய்விட்டது. இதற்கு காரணம் எங்களுடைய அக்கறையின்மை. அதாவது கோடுகள் பக்க கோடுகளிலே முட்டாமலும் சிறப்பாக இட வேண்டிய அந்த இடங்களை சிறப்பாக நீங்கள் இடுவதும் மிக முக்கியமானது. மேலும் சொல்லுகின்றேன், மாம்பழச் சின்னம்
அங்கே மாம்பழஜனத்துக்கு நேரே புள்ளடியை இட்டு கோடுகளில் முட்டாமல், அடுத்ததாக நீங்கள் இலக்கம் 7 புள்ளடியிட்டு, இலக்கம் 1 புள்ளடியிட்டு, மேலும் ஒரு இலக்கத்தை தெரிவு செய்து புள்ளடியிட்டு நீங்கள் இந்த வாக்கை பயன்படுத்த வேண்டும். இவ்வாறான செயல்பாட்டில் நீங்கள் இறங்கினால் உங்களுடைய வாக்கு செல்வடியானதாக இருக்கும் என்பதையும் நான் இந்த இடத்திலே கூறி வைக்க விரும்புகிறேன். மேலும் எங்களுடைய வளர்ச்சியானது மேலும் வளர்ந்து கொண்டு செல்வதற்கும், உங்களுடனேயே நாங்கள் இருப்பு கொள்வதற்கும், ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்வதற்குமாகவே இப்பொழுது நாங்கள் களத்திலே இறங்கியிருக்கின்றோம். எங்களுடைய மக்களுடைய அபிலாசைகளை வென்றெடுப்பதற்கு, எங்களுடைய மக்களுடைய தேவைகளை நிறைவு செய்வதற்கு, எங்களுடைய மக்களுடைய கலாச்சாரத்தை நாங்கள் பேணி பாதுகாப்பதற்கு, அந்த வகையிலே நாங்கள் உறுதி பூண்டு உங்கள் முன்னிலையிலே வந்திருக்கின்றோம். இந்த வகையிலே இன்றைய இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே எங்களை அமோகமான வாக்குகளாலே வெற்றி பெறச் செய்து நாடாளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று உங்களை தாழ்மையுடன் வேண்டிக் கொள்ளுகின்றேன். அத்தோடு நீங்கள் தொடர்ந்து வருகின்ற எங்களுடைய கட்சி தொடர்ந்து உங்களுடைய பயணிக்கும் என்பதையும் இந்த இடத்திலே நான் கூறி வைக்க விரும்புகின்றேன். நாங்கள் மலைக்கும் முளைக்கும் காளான்கள் போல் அல்லாமல் தொடர்ச்சியாக உங்கள் மண்ணிலேயே உங்களுக்காக, அதுக்கும் தமிழ் மக்களுக்காக சேவை செய்வதற்கென்றே நாங்கள் வந்திருக்கின்றோம். நான் ஏற்கனவே யாழ் பாலர் கல்விக் கழகத்தினுடைய தலைவராகவும், ஞான குழந்தை இல்லங்களின் தலைவராகவும் செயல்பட்டு சமூகத்துக்கு வேண்டிய அந்த முன்பள்ளி கல்வி செயற்பாடுகளை முன்னிறுத்தியவன். அது மட்டுமல்லாது யாழ் பரியோவான் கல்லூரியினுடைய சிரேஷ்ட ஆசிரியர் குழாத்தில் இருந்து மாணவர்களை நல்வழிப்படுத்தியவன் என்ற வகையிலும், தொடர்ந்து சமூகத்துக்கு சேவை செய்ய வேண்டும், சமூகத்துக்கு ஆற்ற வேண்டிய பணிகள் இருக்கின்றது என்ற வகையிலையும் நான் இப்பொழுது இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே முன் நிற்கின்றேன். அந்த வகையிலே எனக்குரிய ஆதரவை நீங்கள் எனக்கு அளிக்க வேண்டும். எனது இலக்கமாகிய 7 உங்களுடைய புள்ளடிகளை இட்டு என்னை வெற்றிவாகை சூட்ட வேண்டும் என்று உங்களை விநயமாக வேண்டுவதோடு, தொடர்ந்தும் உங்களோடு பயணிப்பேன். உங்களுக்கான உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதிலே, உங்களுக்கான தேவைகளை நிறைவு செய்வதிலே, உங்களுக்கான அதாவது பெண் தலைமைத்துவ குடும்பங்களுடைய வாழ்வுக்காக நாங்கள் எங்களை அர்ப்பணிப்பதில் நாங்கள் எல்லோருமே பாடுபடுவோம். இந்த வகையிலே உங்களுக்கு எங்களுடைய இந்த எங்களோடு பயணிக்கின்றவர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்ய விரும்புகின்றேன். எங்களுடைய தலைவர் திருவாளர் அங்கர்ணேசன் ஐயா அவர்களோடு இலக்கம் 2, இலக்கம் 3, இலக்கம் 4, இலக்கம் 5, இலக்கம் 6, இலக்கம் 7, இலக்கம் 8, இலக்கம் 9, இலக்கம் 10 ஆகியவற்றிலே பல விற்பன்னர்கள், துறை சார்ந்த நிபுணர்கள் எங்களோடு பயணிக்கின்றார்கள். ஆகவே இவர்களுக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை எங்களுக்கு அளித்து, எனது சின்னமாகிய இந்த மாம்பழ சின்னத்துக்கு வாக்களித்து, எனது இலக்கமாகிய 7 வாக்களித்து எங்களை அமோக வெற்றி ஈட்டச் செய்யுமாறு பணிவுடன் வேண்டுகின்றேன். நன்றி வணக்கம்.